வணக்கம். என் பேர் டாக்டர் ராகேஷ் மனோகரன். குழந்தைகளுக்கான குடல் மற்றும் கல்லீரல் மருத்துவர், காவேரி மருத்துவமனை, திருச்சி. இன்றைக்கி வளரும் குழந்தைகளில் ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் பாடி இன்ஜெக்ஷன். அதாவது கீழே கிடக்கக்கூடிய சில பொருள், இல்லைன்னா அவங்க விளையாடிட்டு இருக்கக்கூடிய சில பொருள் எடுத்து வாயில் போட்டுருவாங்க. இந்த பொருட்கள் எதுவாக வேணாலும் இருக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா இது ஒரு காயின், அதாவது 1 ரூபா 2 ரூபா காயின், இல்லை மேக்னெட், இல்லை ஒரு ஹேர் பின், சேஃப்டி பின், ஹேர் கிளிப், இல்லை பட்டன் பேட்டரி, இல்லை டிஸ்க் பேட்டரின்னு சொல்லக்கூடிய ரவுண்ட் பேட்டரி, இந்த மாதிரி பொருளில் எதுவாக வேணாலும் இருக்கலாம். இந்த பொருள் அவங்களோட வாய்க்குள்ளே போகும்போது, அவங்களோட கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட் வழியாக போகும்போது, அதாவது அவங்களுடைய உணவு குழாய், இறைப்பை, சிறுகுடல், மலக்குடல், இது வழியாக போகும்போது அவங்களுக்கு சில நேரங்களில் சில விதமான பிரச்சனையை ஏற்படுத்தலாம். இல்லை எந்த பொருள் எந்த மாதிரி பிரச்சனை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது அந்த பொருளோட தன்மையை பொறுத்து அமையும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு குழந்தை ஒரு காயினை முழுங்கிட்டாங்க அப்படின்னா, அது அவங்களோட இறைப்பையில் இருக்குது அப்படின்னா, அது பெரும்பாலும் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்துறது இல்லை. இதுவே அவங்க ஒரு ஒரு ஷார்ப்பான, ரொம்ப கூர்மையாக இருக்கக்கூடிய ஒரு சேஃப்டி பின்னை முழுங்கிட்டாங்க, இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஒரு ரவுண்ட் பேட்டரி அப்படின்ற அந்த டிஸ்க் பேட்டரியை முழுங்கிட்டாங்க அப்படின்னா, அது சின்ன சின்ன புண்ணு ஏற்படுத்துறது வந்து சில நேரத்தில் ஓட்ட போடுற அளவுக்கான பிரச்சனைகள் ஏற்படுத்தலாம். குழந்தைங்க இந்த மாதிரி எதையாவது முழுங்கிட்டாங்க அப்படின்னா, முதல்ல பெற்றோர்கள் அதை நினச்சி பயப்படவோ இல்லை பதட்டப்படவோ வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு தேதிக்கு அதை ரொம்ப சுலபம், எண்டோஸ்கோபி மூலமா அறுவை சிகிச்சை எல்லாம் எதுவுமே இல்லாம அதை ஈஸியா எடுத்துடலாம். குழந்தைங்க இந்த மாதிரி ஏதாவது பொருளை முழுங்கிட்டாங்க அப்படின்னா என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கு. முதல்ல என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா, முதல்ல பெற்றோர்கள் நான் முதல்லே சொன்ன மாதிரி அவங்க இதை பார்த்து ரொம்ப பதட்டப்படக்கூடாது. ரெண்டாவது, குழந்தைங்களை வாமிட் எடுக்க வைக்க முயற்சி பண்ணக்கூடாது. ஏன்னா இவங்க கையை விட்டு வாமிட் எடுக்க முயற்சி பண்ணும்போது மூச்சுத்திணறல் மாதிரியான சில பிரச்சனைகள் வரும். மூணாவது, குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவும் கொடுக்க வேண்டாம். ஏன்னா பல நேரங்களில் சாப்பிட்றதுக்கு வாழைப்பழம் இல்லை சாதம் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்து கூட்டிகிட்டு வராங்க, அது இந்த எண்டோஸ்கோபி பண்ணக்கூடிய காலத்தை கொஞ்சம் ஜாஸ்தி ஆக்கிடுது. அதனால் அதை உடனே நம்ம அந்த ஃபாரின் பாடியை ரிமூவ் பண்ண முடியாமல் போயிடுது. சரி, என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி மட்டும் கொடுக்கலாம், வேறு எதுவும் கொடுக்க வேண்டாம். ரெண்டாவது, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய எண்டோஸ்கோபி ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போனீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் மருத்துவர், இல்லைன்னா குழந்தைகளுக்கான குடல் மற்றும் கல்லீரல் மருத்துவர் இதற்கான தீர்வு என்னன்றதை சொல்லுவாங்க. இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம், குழந்தைகளுக்கு கை கெட்டாத தூரத்தில் இந்த மாதிரி பொருள்லாம் வச்சுட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப சிறப்பானது. நன்றி.